தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சென்னை தீநகரில் உள்ள ரங்கநாதன் தெருவில் புத்தாடைகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க பொதுமக்கள் குவிந்து உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, பண்டிகை காலம் நெருங்கி வரும் நிலையில் சென்னை தீநகரில் மக்களின் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது? கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்காங்க ஷெலினா? அறிமுகம் இல்லாத நபர்கள், பெண்கள் தங்களிடம் பேச்சு கொடுத்தால் சென்னை தியாகராய நகர் பகுதியை பொறுத்தவரையிலும் அதிகப்படியாக அந்த துணி கடைகள் உள்ளிட்ட கடைகள் இருக்கக்கூடிய வியாபார தளங்களில் முக்கிய தளங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெருவில் பொதுமக்கள் அதிக அளவில் தங்களுக்கு தேவையான புத்தாடைகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்காக குவிந்திருக்கிறார்கள். அதன் நேரலை காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட அனைத்து பண்டிகை காலங்களிலும் தீநகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெரு, அதே போல புரசுபாக்கத்தில் இருக்கக்கூடிய தானே தெரு, பாரிஸில் இருக்கக்கூடிய பூக்கடை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் துணிக்கடை வாங்குவதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் குவிவார்கள். இந்த நிலையில் இன்னும் ஒரு வார காலம் மட்டுமே தீபாவளி பண்டிகைக்கு இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் தங்களின் குடும்பத்தினருடன் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெருவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். கடந்த இரண்டு நாட்களாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கூட்ட நெரிசல் என்பது அதிக அளவில் இருந்தது. இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்று திங்கட்கிழமை என்பதால் பொதுமக்களின் வரவு என்பது சற்று குறைந்திருக்கிறது. மாலை நேரங்களில் பொதுமக்களின் வருகை அதிகமாக இருக்கும் என்பதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. உயர் கோபுரங்கள், அதாவது ரங்கநாதன் தெருவை பொறுத்தவரையிலும் நான்கு இடங்களில் உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உயர் கோபுரங்களுக்கும் இடையே வந்து நான்கு காவலர்கள் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சிசிடிவி கேமராக்கள் அதிக அளவில் பொருத்தப்பட்டிருக்கிறது. நடமாடும் சிசிடிவி கேமராக்கள் கூட ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஒளிபெருக்கி மூலமாக தொடர்ந்து பொதுமக்கள் இங்கு வரக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் தொடர்ச்சியாக ஒளிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள். பொதுமக்கள் குழந்தைகளுடன் வரும் பொழுதும் அதே போல தங்களின் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒளிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை என்பது தொடர்ச்சியாகவே விடுக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போல பொதுமக்கள் வரக்கூடிய நேரங்களில் அதிக அளவில் இருக்கக்கூடிய நேரங்களில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக சென்னை தியாகராய நகர் பகுதியை பொறுத்தவரையிலும் ஆங்காங்கே போக்குவரத்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் குறிப்பாக ரங்கநாதன் தெருவில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டின் கீழாக இருக்கிறது. இந்த இடத்தில் சுற்றிலும் ஏற்கனவே மெட்ரோ ரயில் பணிகள் என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் ஏற்பட்டு வருகிறது. அந்த போக்குவரத்து நெரிசலையும் கட்டுக்குள் கொண்டுவதற்காக காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் ஒரு வார காலம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் குடும்பத்தினரிடம் மாலை நேரங்களில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். இன்னும் நேரம் போக போக அதிக அளவில் பொதுமக்கள் வருவதற்காக வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்காக பாதுகாப்பு பணிகளை மேலும் தீவிரப்படுத்துவதற்காக ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை தீநகரிலிருந்து எமது செய்தியாளர் ஷெலினா கொடுத்த கூடுதல் விவரங்களை கேட்டும் நன்றி ஷெலினா.